அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரோட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, இன்றைய தினம் ஆடி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, இரவு தூங்கும் முன்பு இந்த எளிமையான ஒரே ஒரு பொருளை தலைகாணிக்கு அடியில் வைத்து தூங்குங்கள், நாளைய தினமே நல்ல மாற்றம் தெரியும். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம யூடியூப் சேனல்ல எடுத்த காரியம் வெற்றி பெறவும், கண் திருஷ்டி நீங்கவும் நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது, காரிய தடை நீங்கவும் கண் திருஷ்டி போன்ற நெகட்டிவ் எனர்ஜிஸ் நம்மை விட்டு விலகவும் மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த தாந்திரிக முறை. பொதுவாகவே கண் திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களை நீக்குவதற்கு ஞாயிற்று கிழமை மிகவுமே சிறப்பான நாள். அதிலும் இன்றைய தினம் ஆடி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. சோ இந்த எளிமையான தாந்திரிக முறையை யாருமே நீங்க தவற விடாதீங்க. வீட்டிலிருந்தே நாம் செய்யலாம். எந்த விதமான மந்திரங்களோ பூஜைகளோ அல்லது கோவிலுக்கு போகணும்ன்ற அவசியமோ கிடையாதுங்க. இந்த கண் திருஷ்டி சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. நிறைய காரிய தடைகள் மற்றும் பணவரவில் இருக்கும் தடைகளுக்கு முக்கியமான காரணம். சில பேருக்கெல்லாம் பார்த்தோம்னா அடிக்கடி உடல்நிலை சரியில்லாம போகிட்டே இருக்கும். நிறைய மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து பார்த்திருப்பாங்க, எல்லாமே நார்மலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் உடலில் ஏதோ ஒரு சோர்வு, ஜுரம் போன்ற விஷயங்கள் இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாக ஏதாவது ஒரு உடல் அசௌகரியம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கு போகிட்டே இருப்பாங்க, நிறைய மருத்துவ செலவுகள் ஏற்படும். இன்னும் சில பேருக்கு பார்த்தோம்னா ஏதாவது சின்ன சின்ன விபத்துகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதுவும் குறிப்பாக கால்களில் அடிபட்டுகிட்டே இருக்கும். சாதாரணமாக நடந்து போகிட்டு இருக்கும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா எங்கேயாவது அடிபடும், ஸ்லிப் ஆகும். இது போல காலில் அடிக்கடி காயம் ஏற்பட்டாலும் கண் திருஷ்டி அதிகமாக இருப்பதாக அர்த்தம். அடுத்ததாக சில பேருக்கு பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியம் நலமாகத்தான் இருக்கும், ஆனால் இரவு நேரத்துல தூக்கம் மட்டும் வரவே வராது. அப்படியே தூக்கம் வந்தாலும் ஏதாவது கெட்ட கனவுகள் அல்லது அமானுஷ்ய கனவுகள் ஏற்படும். சோ இது போல காரணம் இல்லாமல் தூக்கமின்மை இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு சடனா ஒரு மந்த நிலை ஏற்படும். தொழிலில் முடக்கம் இருக்கும். நல்லா ஓடிட்டு இருந்த பிசினஸ் சடனா டல்லாக ஆரம்பிக்கும். இது போல தொழில், உத்தியோகம், வியாபாரம்னு எதுல நீங்க பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க. கண் திருஷ்டி மற்றும் பொறாமை எண்ணங்களால் ஏதாவது பாதிப்புகள் இருந்தால் அது உடனடியாக விலகும். கண் திருஷ்டியை தவிர்த்து சில கழிப்புகளை நாம் மிதிப்பதனாலும் எதிர்மறை ஆற்றல்கள் நம்மை ஒட்டிக்கொள்ளும். இந்த கழிப்புகள்னா என்னன்னு பார்த்தோம்னா, அமாவாசை, ஞாயிற்றுக்கிழமை, வியாழன், செவ்வாய்க்கிழமைகள்ல பார்த்தோம்னா சில வீடுகள்ல திருஷ்டி சுத்தி சில பொருட்களை வீட்டின் வாசலுக்கு வெளியே அல்லது தெருமுனைகளில் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பொருட்களை முதலாவதாக நாம் மிதித்து விட்டாலும் அந்த எதிர்மறை ஆற்றல்கள் நமக்குள்ள விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால தாங்க அந்த காலத்துல எல்லார் வீட்டு வாசலிலும் தண்ணீர் வச்சிருப்பாங்க. வீட்டுக்குள்ள வரும்பொழுதே கால்களை நன்றாக கழுவிட்டு தான் நம்ம வீட்டுக்குள்ள வருவோம். எந்த ஒரு கழிப்புகளாக இருந்தாலும் வீட்டின் தலைவாசலுக்குள்ள நுழைவதற்கு முன்னாடி காலில் தண்ணீரை நம்ம ஊற்றி கழுவிட்டோம்னாலே அந்த கழிப்புகள் நம்மை விட்டு விலகிடும். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம நிறைய பேர் அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கோம் அல்லது நெருக்கமான வீடுகளாக இருக்கு. கால்களை கழுவுவதற்கு தனியாக இடம்லாம் கிடையாதுங்க. குறைந்தபட்சம் வீட்டுக்குள்ள நம்ம வந்ததுமே உடனடியாக கால்களை கழுவிட்டு மற்ற அறைகளுக்குள்ள நம்ம போகணும். இது போன்ற கழிப்புகளை நாம் மிதிக்கும் பொழுதும் நிறைய காரிய தடைகள் ஏற்படும். உடலில் அசௌகரியம் ஏற்படும். ரொம்ப சோம்பேறித்தனமாக டயர்டா நம்ம ஃபீல் பண்ணுவோம். நம்மை தூங்க விடாமல் செய்யும் அமானுஷ்ய கனவுகள், கெட்ட கனவுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்ப நம்ம பார்த்த எந்த விதமான பிரச்சனைகள் மற்றும் காரிய தடைகளை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க, உடனடியாக பலன்கள் தெரியும். இந்த மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. புதியதாக பாக்குறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க, நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோடைய லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் நான் கொடுத்திருக்கேன்.
அதை நீங்க கிளிக் பண்ணியும் நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கத்துக்கு போய் நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி வாங்க இன்னைக்கு பதிவை தொடரலாம். இப்ப நம்ம பயன்படுத்த போகும் அற்புதமான தாந்திரீக பொருள் கல்லுப்பு. இந்த கல்லுப்பின் மகத்துவத்தை ஆல்ரெடி நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். ஜலமாணிக்கம், சமுத்திர ஸ்வர்ணம், பூமி கர்ப்பம்னு இந்த கல்லுப்பிற்கு நிறைய பெயர்கள் சாஸ்திரத்துல உண்டு. கல்லுப்பை பயன்படுத்தி சித்தர்கள் நிறைய தாந்திரிக முறைகளை நமக்கு கொடுத்திருக்காங்க. மகாலட்சுமி தாயார் நித்தியமாக வாசம் செய்யக்கூடிய பொருள் இந்த கல்லுப்பு. குடும்பத்தில் கலகங்கள், அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுறவங்க வீடு துடைக்கும் பொழுது ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை அந்த தண்ணீர்ல கலந்துட்டு அந்த தண்ணீரால் வீட்டை நீங்க துடைங்க. எதிர்மறை ஆற்றல்கள் விலகி வீட்டில் அமைதி நிலவும். பணவரவில் தடை மற்றும் சுபகாரிய தடைகள் இருக்கிறவங்களும் இதை நீங்க ரெகுலரா செஞ்சுக்கிட்டு வாங்க. வியாழக்கிழமைகளில் வீட்டை துடைப்பது அல்லது வீட்டை கழுவுவது நல்ல பலன்களை கொடுக்கும். சமையலுக்கு தூளுப்பை பயன்படுத்துறவங்களாக இருந்தாலும் குறைந்தபட்சம் ஒரு பேக்கெட் கல்லுப்பையாவது வீட்டில் நீங்க வாங்கி வைக்கணும். அது நல்ல லட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தும். அதே போல சமையலறையில் நீங்க சமைக்கும் பொழுது உங்களுக்கு வலது பக்கத்துல தாங்க கல்லுப்பை போட்டு வைக்கும் பாத்திரம் இருக்கணும். மற்ற மளிகை பொருட்களை கூட நீங்க பிளாஸ்டிக் பாக்ஸ்ல போட்டு வைக்கலாம். ஆனால் கல்லுப்பை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பாக்ஸ் நீங்க பயன்படுத்தவே கூடாதுங்க. பீங்கான் ஜாடிகள் அல்லது மண் குடுவை, மண் பானைகள்ல நீங்க போட்டு வைக்கலாம். அல்லது எவர் சில்வர் பாத்திரத்தை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். பிளாஸ்டிக் பாக்ஸ்ல நம்ம கல்லுப்பை போட்டு வைத்தால் வீட்டில் அனாவசிய மருத்துவ செலவுகள் மற்றும் பண விரயம் ஏற்படும். சோ இதுவரைக்கும் நீங்க யாராவது பிளாஸ்டிக் பாக்ஸ்ல கல்லுப்பை போட்டு வச்சிருந்தீங்கன்னா உடனடியாக ஒரு ஸ்டீல் பாத்திரத்திற்கோ அல்லது பீங்கான் ஜாடி அல்லது மண் குடுவைகளுக்கு மாத்திடுங்க. இப்ப நிறைய இடங்கள்ல இந்த பீங்கான் ஜாடிகள் ட்ரெண்டிங்கா இருக்கு. அதனால கல்லுப்பிற்கு மட்டுமாவது இந்த பீங்கான் ஜாடியை நீங்க பயன்படுத்துங்க. சரிங்க, இந்த தாந்திரிகத்திற்கு கல்லுப்பை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிற துணி, வெள்ளை நிற துணி அல்லது சிவப்பு நிற துணியை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு கைப்பிடி நிறைய கல்லுப்பை எடுத்து அந்த துணியில போட்டு ஒரு மூட்டை போல நீங்க கட்டிக்கணும். இந்த கலர்ல துணிகள் இல்லாதவங்க ஒரு நல்ல திக்கான பேப்பர்ல, அதாவது அந்த பேப்பர் கிழிய கூடாதுங்க, அந்த அளவிற்கு லேமினேட்டடா இருக்கக்கூடிய ஒரு பேப்பர்ல கூட கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டு அதை நல்லா நீங்க மடிச்சு வச்சுக்கோங்க. அல்லது நியூஸ் பேப்பர் கூட நீங்க பயன்படுத்திக்கலாம். ஒரு 4-5 பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க, அதற்கு மேல கைப்பிடி அளவு கல்லுப்பை போட்டு நல்லா மடிச்சு வச்சிருங்க. ஒரு ரப்பர் பேண்ட் கூட நீங்க போட்டுக்கலாம். துணிகளை பயன்படுத்துறவங்க ரெட் கலர், ஒயிட் கலர் அல்லது எல்லோ கலர் மட்டும் தாங்க நீங்க பயன்படுத்தணும். பழைய வேஸ்டி துணிகள் இருந்தால் அதை கூட கொஞ்சம் நீங்க கிழிச்சு எடுத்துக்கலாம். அதே போல கிச்சன்ல ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கக்கூடிய கல்லுப்பையை பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷா ஒரு பேக்கெட் நீங்க வாங்கிக்கோங்க. இப்ப வீட்டுல 4 அல்லது 5 பேர் இருக்கீங்கன்னா தனித்தனியாக ஒவ்வொருத்தரும் இதே போல நீங்க செஞ்சு வச்சுக்கலாம். இப்ப நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த கல்லுப்பு மூட்டையை தலகாணிக்கு அடியில அல்லது தலகாணி உறைக்குள்ள பில்லோ கவருக்குள்ள வச்சுட்டு நீங்க அமைதியா படுத்து தூங்கிடுங்க. அடுத்த நாள் நீங்க தூங்கி எழுந்ததும், அதாவது திங்கட்கிழமை காலையில, அந்த உப்பை நீங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரிகள், கிணறு, குளங்கள், ஆறு, கடல் போன்ற நீர்நிலையில கரைச்சிடுங்க. நீர்நிலைகள் இல்லாதவங்க ஒரு சின்ன பாத்திரத்துல தண்ணீர் எடுத்துக்கோங்க. அந்த உப்பை தண்ணீர்ல கரைச்சிட்டு கிச்சன் சிங்க்ல அல்லது செடிகளுக்கு பக்கத்துல நீங்க ஊத்திடுங்க. மூட்டை கட்டுவதற்கு பயன்படுத்தின அந்த பேப்பர் அல்லது துணியை நீங்க குப்பையில தூக்கி போட்டுருங்க. இந்த தாந்திரிகம் செய்வதற்கு நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இதை நீங்க செய்யலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம். எந்த விதமான தடைகளும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க. 5 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த தாந்திரிகத்தை நீங்க செய்யலாம். இந்த தாந்திரிகத்தை செய்யறவங்க நாளைய தினம் கட்டாயமாக நீங்க குளிக்கணும். தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நார்மலா நீங்க குளித்தாலே போதும். வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை சரியில்லாதவங்க நீங்க ஜஸ்ட் தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டாலே போதும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த தாந்திரிகத்தை நீங்க கரெக்டா செஞ்சு பாருங்க. நாளைய தினமே ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் மற்றும் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இதை செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. இன்றைய தினம் ஆடி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால அதிகமான பலன்கள் நமக்கு கிடைக்கும். மற்றபடி எந்த ஞாயிற்றுக்கிழமை வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யலாம். அதே போல அமாவாசை திதி இருக்கக்கூடிய இரவுகளிலும் இந்த தாந்திரிகத்தை நாம் செய்யலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.